இன்றைய தலைமுறையினருக்கு போதுமான தூக்கம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வேலை அதிகமாக இருக்கிற காரணம், அது மட்டும் இல்லாமல் நிம்மதி இல்லாததும் தான். இளம் வயதினர் எல்லாருமே கணினி கைபேசியில் தங்கள் தூக்கத்தை இழக்கிறாங்க. அதையே எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தூக்கத்தை இழந்து அதுக்கே அடிமையாடுறாங்க. இப்படி நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறனால கண்ணை சுற்றி உள்ள ரத்த நாளங்கள்லாம் தளர்வடையும். இதனால் கண்ணை சுற்றிய மெல்லிய தோள்கள்லாம் கருப்பாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் கண்ணிற்கு கீழே திரவத்தை வெளியேற்றும். இதனால் கண் அடைப்பு உருவாகும். தோல் நோய் மருத்துவர் ஒருத்தர் சூசன் வான் டைக் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரமான டீ பையை கண்ணிற்கு அடியில் உள்ள அடைப்பின் மேலே வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள டனிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு டானிக் ஆசிட் அதிகப்படியான திரவத்தை உறிஞ்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களை சுருங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சரியான அளவு தூங்காமல் இருக்கிறதுனால நம்மளோட அழகும் கெட்டுவிடுது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் சேர்ந்து கெடும். மேலும் இதனால் கல்லீரல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனவே நம்ம எல்லாருக்குமே போதுமான உறக்கம் அவசியம். நம்ம போதுமான அளவு தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்ம உடம்பில் உள்ள பாதி நோய்கள் பறந்து போயிடும். நம்ம இப்போ மேலே பார்த்த பிரச்சனைகளுக்கு போதிய உறக்கம் கை கொடுக்கல அப்படின்னா மருத்துவ நிபுணரை, அதாவது டாக்டரை போய் பாருங்கள். டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாகவே விடுபடலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.